தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 22 வசனம் 46. பூமியில் இவர்கள் சுற்றி திரிந்து பார்க்கவில்லையா என்ன? இறைவன் கேட்கிறான். அவ்வாறு பார்த்திருந்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் இவர்கள் பெற்றிருப்பார்களே. உண்மை என்னன்னா, கண்கள் குருடாகிறது கிடையாது, ஆனால் நெஞ்சங்களில் உள்ள இதயங்கள்தான் குருடாகி விடுகின்றன அப்படின்னு இந்த வசனம் பேசு. கண்கள் குருடாகிறது கிடையாது, நெஞ்சத்தில் இருக்கும் இதயங்கள் தான் குருடாகிறது அப்படின்னா, இன்றைக்கு சமகாலத்தில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் இதயம் குருடாகி போறதுதான். கண்ணு குருடாகிட்டு இதயம் வெளிச்சமா இருந்தா இறைவனை உணர்ந்துட முடியும், நேர்வழியில போயிருவோம். அந்த நாவிலிருந்து ஒரு தீய சொல் பிறரை சபிக்கிறதுக்காக வந்துடாது, இப்லீசுகளை சபிப்பதற்கு தவிர. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா, கண்ணு நல்லா பளிச்சுன்னு இருக்கு, அதுல ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம கண்ணாடி போட்டு விஷனை பிரைட் ஆக்கிடுறோம். ஆனால் இதயம் குருடாயிருச்சுன்னா எந்த வெளிச்சம் கண்ணுக்கு தெரிஞ்சும் பிரயோஜனமே இல்லையே. தொடர்ந்து பயணங்கள் செஞ்சு இவங்க உலகத்துல எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்களையும் கேட்கக்கூடிய செவிகளையும் கிடைச்சிருக்குமே அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய இதயங்கள் உணரக்கூடிய இதயமாக இருக்கட்டும். எதைனா இறைவனுடைய கருணையையும், அந்த கருணையை மற்றவங்களுடைய கவலைகளுக்கு மருந்தாக்கக்கூடிய அந்த உணர்தல் அப்படிங்கிற கருணையை உணரக்கூடிய இதயமாக இருக்கும்போது இதயம் ஒருபோதும் குருடாகிறாதுல்ல, அது வெளிச்சமாவே இருக்கும், அதோட விஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம கண்ணுல தான் பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா இறைவன் இந்த வசனத்துல இதயத்தால பாருன்னு சொல்றான். இதயத்தை குருடாக்கிறாத, இதயத்தை இருட்டாக்கிறாத, இதயத்தை வெளிச்சமா வச்சுக்க, இதயத்தால் பார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எத்தனை பெரிய அறிவாற்றல் மிக்க செய்திகள். கருணை மிக்கவன் இறைவன், கருணை மிக்கவன். நாம் கையேந்தி கேட்போம், கண்டிப்பாக நம்முடைய இதயங்கள் குருடாகிராம இருக்கிறதுக்காக இறைவனிடம் இந்த பொழுதில் மனமார துவா செய்வோம். இறைவன் கருணை மிக்கவன், நம்ம கேட்கறது நிச்சயமாக கொடுப்பான். ஆமீன்.